வெல்கம் டு டே பை டே டிப்ஸ். இன்றைக்கி நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு மொத்தம் ஒரு ஆறு பழத்தை உரிச்சு வச்சுருக்கேன் ஆறு பேத்துக்கு செய்கிறதுக்காக. இதில் பாதி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பால் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்க்க தேவைங்களை நம்ம பாலில் ஊற்றி செய்கிறதுனால எவ்வளோ சுகர் தேவையோ அந்த. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது வடிகட்டிக்கலாம். வடிகட்டாமல் அப்படியே குடிக்கிறா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். வடிகட்டி வேணும்னாலும் வடிகட்டிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.